ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன். ஜும்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி அகரகர் செய்ய போகிறோம். சைனா கிராஸ் கடல் பாசியும் வாங்க, குழந்தைங்களுக்கு சூப்பராக ஜெல்லியாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக எப்படி சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. செஞ்சிடலாமா? செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனில் போய் நம்ம அகரகர் செஞ்சிடலாம். அகரகம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாத்திரம் வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் அகரகர். கடல் பாசி பேர். சைனா கிராஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நம்ம இதையும் இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா கரையிற வரையும் நல்லா கொதிக்கட்டும். 3 டம்ளர் தண்ணி, 10 கிராம் அகரகம் சேர்த்துருக்கேன். நல்லா கரையிட்டோம். சர்க்கரை 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 கலரில் இந்த அகரகரை சேர்த்துக்கலாம். மூணு கலர்லையும் சேர்த்துட்டோம். இது நல்லா ஆறி செட் ஆகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப இதில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் 20 கிராம் அகரகரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கரையிட்டோம். செட் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டுக்கலாம். குட்டி குட்டி பீஸாக போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் இதை குழந்தைங்களுக்கு ஜெல்லியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்தாப்புல காய்ச்சிட்ருக்கோம்ல, அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி சூப்பரான அகரகர் பண்ண போகிறோம். இப்போ தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டாச்சு. கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். தேங்காய் 1/2 மூடி எடுத்து 1st பால் 2nd பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். அப்படியே தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க தேவையில்லை. கொதிச்சா நல்லா இருக்காது. போதும். கொஞ்சிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், மாம்பழம் 3 சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வச்சு நம்ம தட்டில் பரப்பி வச்சுருக்கோம். இப்போ இது அகரகர் இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம அகரகர் சேர்த்துட்டோம். 1/2 மணி நேரம் ஆறட்டும். இந்த கலர்லாம் இந்த கப்பில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த அகரகர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா முஸ்லீம் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம கலர் கலராக ஜெல்லி பண்ணினோம்ல, அதுலேயும் சேர்த்துருக்கோம். இப்போ 3 இதில் 3 டிஷ்ஷாக பண்ணி வச்சுருக்கோம். இது சூடு ஆனோடனே செட் ஆனோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். அகரகர் சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும். நம்ம பால்லையும் செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.